நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல் ஆக்டர் சூப்பரான கம்பேக் கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், அதாவது ஸ்ருதி சண்முக பிரியா இவங்க யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சன் டிவி, விஜய் டிவியில் நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க நாதஸ்வரம் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரியலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் கல்யாண பரிசு சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் விஜய் டிவியில் பார்த்தோன்னா பாரதி கண்ணம்மால ஸ்டார்டிங்கில் நடிச்சுட்டு இருந்தாங்க. பாரதி கண்ணம்மாவுக்கு முன்னாடி பொம்மை குட்டி அம்மாவுக்கு அந்த சீரியலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்ருதி சண்முக பிரியா நிறையா சீரியலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளோ ட்ராஜடியாக இருந்தது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். அவங்க வந்து அரவிந்த் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் கல்யாணமாகி 1 வருஷத்துலேயே அவங்களோட ஹஸ்பண்ட் அரவிந்த் வந்து மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிட்டாரு. இது ரொம்பவே இன்னுமே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஸ்ருதி ரொம்ப அழகாக வந்து இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எந்த ட்ரிப் போனாலும் சரி, எந்த கண்ட்ரி போனாலுமே அவங்களோட நினைவுகளை கூட சுமந்துட்டே போகிறாங்க அப்படிங்கிறது இன்ஸ்டாவில் அவங்க போடுற ஸ்டோரி மூலமாகவும் ஸ்டேட்டஸ் மூலமாகவும் நமக்கு தெரியுது. இவ்வளோ லவ் பண்ண முடியுமா ஒருத்தங்களை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா எப்போதுமே அரவிந்த் பற்றி தான் ஏதாச்சும் ஒன்று போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ க்யூட்டான பேர். இவங்களுக்கு இது நிச்சயமாக நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு பார்த்தா, இவங்க இப்போ புதுசாக என்ன சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்கன்னா, சஞ்சீவ் வஞ்சுத்தி புதுசாக ஒரு சீரியல் நடிக்கிறாங்க இல்லையா, அந்த சீரியலில் தான் வந்து கமிட் ஆகி இருக்காங்களாம். மெயின் ரோலாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஹா இருக்காங்களே பாக்கி லட்சுமியில் நடிச்சுட்டு இருக்காங்களே இனியா, அவங்களும் இதில் கமிட் ஆகியிருக்காங்க. அவங்க இந்த நியூஸை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பர்த்டே ரீசெண்டாக முடிஞ்சது, அதாவது நம்ம ஸ்ருதியோடது. ஸோ அதில் வந்து மறுபடியும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேஹா, அதாவது நம்ம இனியா. தட் இஸ் அவங்க வந்து பிள்ளை நிலா அப்படின்ற சீரியலில் நம்ம நேஹா முன்னாடி நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும், ஸ்ருதி அண்ட் நேஹா ரெண்டு பேருமே வாணிராணி சீரியலில் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்க ஸ்டேட்டஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு. ஸோ பாக்கி லட்சுமி அட் த சேம் டைம் இதுலேயும் நடிக்க போகிறாங்க போல். என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஸ்ருதிக்கு வந்து நம்மளோட ஆதரவுகள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் விமனில் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.